நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 60 வயதிற்கு மேல் 8% கூடுதல் பென்ஷன் பற்றி வெளியான புதிய அறிவிப்பு, என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள், எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், இந்த 8% கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான மாற்றங்கள் உள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணிய எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது இபிஎஃப்ஓ பயனாளர்கள் தங்களின் பென்ஷன் பணத்தை 60 வயதில் எடுத்தால் அதிக பென்ஷன் கிடைக்கும் என இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது. பங்குதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை பங்குதாரரின் பங்களிப்பு மற்றும் வயதை பொறுத்து ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வழங்குகிறது. பங்குதாரர் தனது ஓய்வூதியத்தை 58 வயதை பூர்த்தி செய்தவுடன் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு பதிலாக 60 வயதில், அதாவது 58 வயதிற்கு பதிலாக 60 வயதில் இபிஎஃப்ஓவில் இருந்து ஓய்வூதியம் பெற்றால் அவர்கள் சாதாரணமாக கிடைக்கும் ஓய்வூதியத்தை விட 8% கூடுதலாக பெறலாம். அதாவது பங்குதாரர் 60 வயது வரை இபிஎஃப்ஓ ஓய்வூதிய நிதியில் பணத்தை டெபாசிட் செய்யலாம். 50 வயது முடிந்த பிறகும் 10 ஆண்டுகள் பங்களிப்பு செய்தாலும் ஓய்வூதியம் பெறலாம். 10 வருட சேவை காலத்தில் 50 முதல் 58 வயது வரை இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓய்வூதியம் பெற முடியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஓய்வூதியத்தை எடுத்தால் உங்களுக்கு குறைவான பணம் கிடைக்கும். அதாவது 58 வயதிற்கு முன் பணத்தை எடுத்தால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓய்வூதியம் 4% குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து இபிஎஃப்ஓ மூலமாக ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்களுக்கு 58 வயது முதல் வந்து பென்ஷன் வாங்கக்கூடிய நடைமுறை உள்ளது. இதன் மூலமாக 58 வயதிற்கு பதிலாக, அதாவது 58 வயதை பூர்த்தி செய்தவுடன் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 58 வயதிற்கு பதிலாக 60 வயதில் இபிஎஃப்ஓவில் இருந்து ஓய்வூதியம் பெற்றால் அவர்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஓய்வூதியத்தை விட 8% கூடுதலாக ஓய்வூதியம் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது பங்குதாரர் 60 வயது வரை இபிஎஃப்ஓ ஓய்வூதிய நிதியில் பணத்தை டெபாசிட் செய்யலாம். 50 வயது முடிந்த பிறகும் 10 ஆண்டுகள் பங்களிப்பு செய்தாலும் ஓய்வூதியம் பெறலாம். 10 வருட சேவை காலத்தில் 50 முதல் 58 வயது வரை இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓய்வூதியம் பெற முடியும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருடங்கள் இபிஎஃப்ஓவிற்கு பங்களித்தவுடன் ஓய்வூதியம் வழங்க தொடங்குகிறது. ஒரு சந்தாதாரர் 58 வயதிற்கு பதிலாக 60 வயதில் இபிஎஃப்ஓவில் இருந்து ஓய்வூதியம் பெற்றால் அவர் அதிக ஓய்வூதியத்தை பெறுகிறார். 58 வயதிற்கு பதிலாக 60 வயதில் ஓய்வூதியம் பெற தொடங்கினால் சாதாரண ஓய்வூதிய தொகையை விட 8% கூடுதலான தொகையை ஓய்வூதியமாக பெறுவார். இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் வருங்களை பற்றி கமெண்ட் செக்ஷன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.